யசுவராஜ் காப்பி விடு. ஆனா நீ வேற பாலை இன்னும் வரல. ஆமா பால் வந்தா மட்டும் கிளுகள்னு போட்டுருக்கா. காலையில பணியாரம் சாப்பிட்றது வாய் ஒரு மாதிரியா இருக்கு. ஒரு வரட்டி போடு. தம்பி தம்பி ஒரு கலர் நூல் கண்டு ஊசியை கொடு. என்ன தயக்கற காலங்காலத்துல கடமாரி வந்தீங்களா? காலங்காத்தாலியா? ஆமா பொழுது விடிஞ்சு போச்சு. நல்ல வேலை ஞாபகப்படுத்தின. ஆமா அப்பா அம்மா எல்லாம் எப்படி இருக்காங்க? இருக்காங்க. மாடு கண்ணெல்லாம் சுகமா? உங்களை மாதிரி நல்லா இருக்கு. அது சரி, நீ யாரு? இந்த கிருத்துரம் தானே வேணாங்கிறது. நான் தான் பழனி ஆண்டி சிறுவம் வடக்கு விநாயகம். ஆமா ஆமா நீ தான் வடக்கு விநாயகம். உனக்கு நான் தானே சட்டை தைச்சு கொடுக்கறது. சோப்பிங்கிற பேர்ல ரெண்டு சுரங்கமே வச்சிருக்க. வேற இந்த அமைப்புல எவன் தப்பான்? இந்த பாடிக்கு வேற எவன் தப்பான்? அதை விடுங்க. உங்க கடையில எனக்கு ஒரு வேலை போட்டு கொடுங்க. என்னங்க விளையாடுறீங்க? உங்களுக்கு நான் வேலை போட்டு தர்றதா? நீங்க பெரிய ஜோசியக்காருடைய மவன். ஜோசியர் இல்லங்க, பண்ணையாருங்க. பண்ணையர் மனா இருந்தாலும் உழைச்சி சம்பாதிக்கும்ல. ஆமா வேற எங்கேயாவது இதுக்கு முன்னால வேலை பாத்துருக்கீங்களா? ரெண்டு இடத்துல வேலை பாத்துருக்கேன். முதல்ல ரைஸ் மில்ல வேலை செஞ்சேன். முதலாளி முறையோட வேலை கத்து தரம்னு குளிச்சு போனாருங்க. அதாங்க முறை. இதுதான் பெல்ட், இதுதான் சுச்சி, இந்த சுவிட்ச போட்டா மாவு வரைக்கும்னு சொன்னாரு. நான் சுவிட்ச போட்டங்க, அன்னைக்கே என் வேலை போச்சுங்க. என்னங்க இது? சுவிச்ச போட்டா பல்பு போகும், வேலையா போகும்? நான் சுவிச்ச போடும்போது முதலாளி பெல்ட் மாட்டிக்கிட்டு இருக்காரு. பெல்டோட மிஷினுக்குள்ள போயிட்டாரு. போனவர் வரவே இல்லங்க. எனக்கு எப்படியாவது வேலை போட்டு கொடுங்க. உங்களுக்கு தும்மா துண்டு தைய கடை மிஞ்சி மிஞ்சி போனா ஊசி ஊத்தும். உனக்காக உடம்பு பூரா அங்குஸ்தானா போட்டுக்க சொல்றேன். சரி பெரிய எடுத்து புள்ள வாயை திறந்து வேலை கேட்டுட்ட. உன்னை நான் சேர்த்துக்கிறேன். முதலாளி வேலை கொடுத்தீங்க சந்தோஷப்பட்டேன். முத முதல்ல ஜாக்கெட்டுக்கு காஜா எடுக்க வச்சுட்டீங்களே. இல்ல எந்த வேலையா இருந்தாலும் முதல்ல இதுல இருந்து ஆரம்பிக்கணும். முதலாளி இந்த மிஷின்ல என்ன எப்போ உட்கார வைக்க போறீங்க? கண்ணா மிஷினை பத்தி மாத்திரம் பேசாத. நான் இன்னும் கொஞ்ச நாள் உயிரோட இருக்கணும்னு ஆசைப்படுறேன். வேலைய பாரு. ஊசி கையில இருந்துச்சு. ஊசி அப்படிதான் ஏறும். முதலாளி கடை நான் இப்படி இருக்க கூடாது. முதலாளி நான் ஒரு தடவை பட்டணத்துக்கு போயிருந்தேன். அங்க வேலையாளுக்க உட்காந்து வேலை செய்யறதுக்கு தனி சோபா செட்டு, துணிங்க அடுக்கி வைக்கிறதுக்கு கண்ணாடி பீரோ, பொம்பளைங்க ஜாக்கெட் தைக்க வந்தா கூட்டிட்டு போறதுக்கு தனி ரூம். ஏன் எதுக்கு? நீ வேலைக்கு சேர்ந்து இன்னும் ஒரு மணி நேரம் கூட ஆகல, அதுக்குள்ள பொம்பளை ஜாக்கெட்டுக்கு அளவு எடுக்கணுமா? வாங்கம்மா. அளவு எடுக்கணும்னு துடிச்சுக்கிட்டு இருந்தியே, இந்த பாட்டி கேடு. முதலாளி நீங்க அளவு எடுக்க வேண்டிய ஐட்டங்களை ஏட தள்ளாதீங்க. பாட்டிமா உன் ஜாக்கெட் நாளைக்கு தான் ரெடி ஆகும். பையன் ஒரு மாதிரி. அப்படித்தான், இதை இல்லாத போது வந்து வாங்கிட்டு போ. போ வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வந்துடுறேன். நீ எங்கயாவது பக்கத்திலேயே குட்டிக்க. எனக்கு சாப்பாடு வந்துருச்சே. வந்துருச்சா? எங்க? அந்த பாருங்க. ஒரு வார சோத்தை ஒன்னா டப்பாவில் அடைச்சு கொண்டாந்துட்டியா? இது ஒரு வேலைக்குதான். இன்னும் தயிர் சாதம் எடுத்து வைக்க டிபன்கறியில் இடம் பத்தல. எங்க ஆத்தா பொட்டணமா கட்டி தரம்னு சொல்லிச்சு. நான் தான் எவன் கழுவுக்கண்ணாவது பட்ட போதுன்னு வேணாம்னு சொல்லிட்டேன். சரிதான், உனக்கு கழுத்து கீழே வெறும் வயிறு தானா? தம்பி நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வந்துடுறேன். இத பார்த்த உடனே வயிறு ரொம்ப போச்சு. நான் போய் லேச பலகாரம் மட்டும் வந்துடுறேன். என் வீடு எங்க இருக்கு? வீட்டே மறந்துட்டீங்களா? பிள்ளையார் கோயில இருந்து மூணாவது வீடு. கரெக்ட். ஆமா நீ அதை தெரிஞ்சு வச்சிருக்க. நான் இங்கதானே அக்கா கிட்ட அப்பப்ப தண்ணி வாங்கி குடிப்பேன். என்ன சொன்ன? அக்கா 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 தானே? அப்பா பொழைச்ச. ஒரு நாளைக்கு கடை இருக்கிறதே மறக்க போறாரு. அப்புறம் நான் தான் முதலாளி. என்னங்க பட்டி கேட்டா மிட்டாய் கடையை பாக்குற மாதிரி பாக்குறீங்க? காளமாடு பசு பாக்குற மாதிரி இல்ல. சரி சரி டெய்லர் இல்லையா? ஏன் எங்களை பார்த்தா தைக்கிறவனா தெரியலையா? அப்ப நீங்க ஜாக்கெட்டுக்கு அளவு எடுப்பீங்களா? நான் பட்டணத்துல பெரிய பெரிய கடையெல்லாம் வேலை பார்த்திருக்கேன். அதை விட்டு என்னத்துக்கு கிராமத்துக்கு வந்தீங்க? இந்த டெய்லர் விட படுத்து போச்சு. நீ வந்து உசுப்பிடுன்னு சொன்னாரு, அதான் உசுப்பு வந்திருக்கேன். அப்ப நீங்க புதுவிதமா ஜாக்கெட் தப்பீங்களா? ஆமா நீங்க எல்லாம் ஜாக்கெட் கொக்கி தானே வச்சிருங்க. நான் ஜிப்பே வச்சு தப்பேன். கலட்டுறதுக்கு சிரமமே இருக்காது. எனக்கு ஜன்னல் வச்சு தைச்சு தருவீங்களா? ஜன்னல் என்ன, பெரிய கதவே வச்சு தைச்சு கொடுப்பேன். காத்தோட்டமா இருக்கும். இப்படி உட்காருமா? நீ நினைச்ச எனக்கு எப்படி சரியான அளவு தெரியும்? சரியா இருக்க. நம்மளையே முறைச்சு முறைச்சு பாக்கறா. கொஞ்சம் இரு,
என் முதுவ மீறி எவன் உன்ன பாக்க முடியும்னு பாக்குறேன். நீ மட்டும் சொல்லு, அந்த கையக்கால உடைக்கட்டுமா? வேணா. ஆமா, இதுக்கு முன்னாடி நான் உங்களை எங்கேயோ பாத்துருக்கேன். பண்ணையார் பழனியாண்டி செருவு மகன், ஆச மகன், அரும மகன், வடக்கு விநாயகம். பண்ணையார் மகனா நீங்க? பார்த்தா தெரியாது. ஆமா, நானும் உன்னை எங்கயோ பாத்துருக்கேன். வட்டி கடை சேர்த்த மக சக்கு, அதுதான் பார்த்த உடனே பக்குன்னு பத்திக்கிருச்சு. ரெண்டுமே பெரிய இடம் தான். அப்ப நான் வரேன். எப்ப வருவ? நாளைக்கு வரேன். அடுத்த தடவை வரும்போது பவர துணி கொண்டு வரியா? சீ போங்க, ஆசைய பாரு. அப்ப நான் வரேன். ஐயோ ஐயோ ஐயோ, சேர்த்து சில்லறை என்ற மாதிரியே சிரிச்சிட்டு போறாளே. இவளை ஒண்ணுன்னா என்னணும்? நாளைக்கு வரட்டும். என்னப்படாதே, இங்க வா. என்ன இந்த சட்டை ஏது? அதை விடு, முதல்ல நல்லா இருக்கான்னு பாரு. ரொம்ப டாப். ஆமா, இந்த வலது கம்பு கூட்டுல கொஞ்சம் கிழிஞ்சிருக்கணுமே. ஆமா, கிழிஞ்சிருக்கு. மேல இருந்து ரெண்டாவது பித்தா இருக்காதே? ஆமா பித்தானக்கானா. நீ வச்சிருக்கியா? வச்சிருக்கேன். ஏண்டா, என் தங்கச்சிட்ட தேய்க்க கொடுத்துருந்தேன், அது திருடிட்டு வந்தீடா, திருட்டு போயில. ஏய் மரியாதை இல்லாம பேசாத, உன் சட்டனை சொல்லு, கட்டி தர வாங்கிக்க. எங்க பரம்பரையே வேறடா. பார்த்தாலே தெரியுது, விஷயத்த சொல்லு. உனக்கு முல்லைக்குடி தெரியுமா? முல்லைக்குடி, ஒரு நாள் முருகன் தேர்ல வரும்போது அந்த முல்லைக்குடி தேர்ல சிக்கிக்குச்சு. உடனே முருகன் வேலை எடுத்து நம்பி பார்த்தாரு, வரல. முல்லைக்கு தேர கொடுத்துட்டு முருகன் நடந்தே போயிட்டாரு. அன்னைக்கு முல்லைக்கு தேர் கொடுத்தான் முருகன். இன்னைக்கு எங்க ஊர் பாட்டுக்காரனுக்கு இந்த வடக்கு விநாயகன் சட்டையை கொடுத்தான்னு சரித்திரம் பேசுண்டா. அது போகட்டும், அந்த சட்டையில ₹2 இருக்குமே, அதை எடு. என்ன ₹1, ₹100? நானும் தவிடும் கடலை மிட்டாய் தின்ட்டான். இதுக்கு சேர்த்து தின்னுங்க. இதையே சரித்திரம் சேர்த்து எழுதிக்கிறோம். இது கொடுத்து கொடுத்து சிவந்த கைடா. முருகனுக்கு அண்ணன் தான் இந்த வடக்கு விநாயகம். வரட்டுமா, அதை உட்காந்துருக்கானே, அவனுக்கு பல்புடி வாங்கி கொடுக்கடா. என்ன முட்டையா, கிட்டத்துல வந்துட்டா? தம்பி, நானும் ரொம்ப நாளா பாத்துக்கிட்டு தான் வர்றேன். கடுமையா உழைக்கிறைய தவிர முன்னுக்கு வர்றதுக்கு வழிய காணமாப்பா. என்னையா சொல்ற? பின்ன என்ன தம்பி, முதலாளிய கைக்குள்ள போட்டமா, மிஷின் மேல ஏறி உட்காந்தமா, கல்லாப்பட்டிய பார்த்தமான்னு இல்லாம சும்மாவே இருந்தா எப்படி? உன்னை நினைச்சா ரொம்ப பரிதாபமா இருக்கப்பா. முதலாளி எப்படி கைக்குள்ள போடுறது? சுலபமான வழி. மணி 6 அடிச்சா கடையை பூட்டிட்டு வீட்டுக்கு போவார்ல. அப்படி பூட்ட வரும்போது முதலாளி, நான் கடையில படுத்துக்கிட்டு பத்திரமா பாத்துக்கிறேன்னு சொல்லு. சொன்னா உடனே பிடிடாம பாரு. எதை? சாவிய. உடனே உன் மேல மதிப்பு வரும் பாரு, ஏறாம பாரு. எதுல? மிஷின் மேல. மொட்டை, நான் ஒண்ணு என்னமோன்னு நினைச்சேன், ரொம்ப தங்கமான ஆளா இருக்கிய. ஆமா, இந்த யோசனை எல்லாம் உனக்கு எப்படி வருது? எல்லாம் பல கடை ஏறி இறங்கின அனுபவம் தான். எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி நான் என்றான், இங்கிவனை நான் பெறவே. முதலாளி வர்றாரு, நான் இடத்த காலி பண்றேன். பக்குவமா பேசி புத்திசாலித்தனமா புழைச்சுக்கோ. நடந்துக்கிறேன், நடந்துக்கிறேன். இங்கிவனை நான் பெறவே என்ன தவம் செய்து விட்டேன். கண்ணா வாங்க, இதான் நம்ம கடை. அது சரி, இது நம்ம கடை. நீ யாரு? ஐயோ முதலாளி, ஓ காஜா பையன், காஜா பையன். இப்படித்தான் பொறுப்பா நடந்துக்கணும். இத பாரு, கடையை பூட்டிட்டு சாவி எடு, நேரமாச்சு. நமக்கு எது சாவி? கம்பி தானே. அட கம்பியத்தான் மரியாதையா சாவின்னு சொன்னேன். முதலாளி, நம்ம ஊர்ல திருடங்க சொல்ல சாஸ்தி ஆகி போச்சு. இப்படிதான் பாருங்க, பக்கத்து தெருவுல பூட்ட உடச்சி எல்லா ஜாமான் அள்ளிட்டு போயிட்டாங்க. அப்புறம் அதனால பொறுப்பா இருந்து கடையை நானே பாத்துக்கிறேன். என்ன சாமி ஆடுறீங்க? புள்ள இருக்குதுப்பா, பொறுப்பு உணர்ச்சியை பார்த்த உடனே. அப்புறம் மட்டுமா கடையை பத்திரமா பாத்துக்க. இருங்க, இந்த பொறுப்பானவனுக்கு கொஞ்சம் செலவுக்கு பணம் கொடுத்து போங்க. போன மாசம் தானப்பா சம்பளம் கொடுத்தேன். நான் சேர்ந்து கொஞ்ச நாள் தானாச்சு. ஆமா, பணம் எதுக்கு? என் ஜாக்கெட் செலவுக்கு. என் பாக்கெட் செலவுக்கு. எவ்வளவு வேணுங்கிற? ஒரு ₹200 கொடுக்க சம்பளத்தை கழிச்சுங்க. அடிக்கடி இப்படி பணம் கேட்டு இம்சம் பண்ணக்கூடாது. அடுத்த வருஷம் போனஸ் சேர்த்து மொத்தமா கொடுத்துருவேன். காலையில பாக்குறேன், கடையை நல்லா பாத்துக்க. கொஞ்சம் சைக்கிள் எடுத்து போட்டுமா? ஐயோ, இது உங்க சைக்கிள். அப்ப ஏன் வீட்டு வாசல் ஒரு சைக்கிள் நின்றுச்சு? அது யாருது? போய் பாக்குறேன். எல்லாம் எனக்கு தெரிந்த பேசாம முதலாளி வந்திருக்கா? சாவிய கூடுறா? அதுக்கு சாவியாது, இந்த கம்பியை போட்டு வந்துடும்.
விநாயகா விநாயகா கழட்டிருப்பா நீயே கழட்டிக்க நமக்கே தச்ச மாதிரி இருக்கு விநாயகா வரட்டு வாப்பா உடம்ப பாத்துக்க வடக்கு எங்க இருக்கு வடக்கு செய்ய விடுவானே ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் நிறுத்துங்க 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 யோ இது என்ன பஸ்ஸா கைய காட்டி நிறுத்துற எங்க போறீங்க கடைக்கு தான் கடைக்கா யார காவலுக்கு போட்டிருக்கீங்க சரியான ஆளத்தான் போட்டிருக்கிறேன் மாதிரி கிடைக்காது ஐயா அவன் காவல் தெய்வம் ஐயா காவல் தெய்வமா போய் பாருங்க அந்த காவல் தெய்வத்தை பார்க்கத்தானே போறாங்க போங்க எனக்கு போட்டியா கடை வைக்கணும்னு பார்த்தா ராவோட ராவா எவனோ எல்லாத்தையும் மொத்தமா தள்ளி போயிட்டா பாவி தலியா தலியா ஐயோ ஐயோ எந்திரா எந்திரா தூக்கம் வருதுமா இன்னும் வர வடக்கே கடை திறந்து கிடக்குது கண்ணை மூடிக்கிட்டு எவ்வளவு சுகமா கனவு கண்டுகிட்டு இருக்கிறான் எல வடக்க தலை வச்சு படுக்காதரா சுத்தமா வலிச்சுக்கிட்டு போயிடும் இப்ப கடையை தாராந்துட்டு எவ்வளவு நிம்மதியா தூங்கிட்டு இருக்கிறான் இல்ல எந்திரா எந்திரி இல்ல என்னையே முறிச்சிட்டு சோம்பல் வேற முறிக்கிறியா என்ன கூட்டம் வந்திருக்கீங்க துணி தைக்க வந்தீங்களா உன்னை கிழிக்க வந்திருக்கிறான் ஏனா கடைய பாடுறா ஐயோ முதலாளி கடைய காணா வித்து பிடிக்கல கடைய காணும்னு என்னைய கேக்குறியா உன் மேல பாரு ஏன் என் மேலக்கு என்ன ஐயோ என் சட்டை கடமை அதுக்குள்ள 200 ரூபாய் பணம் வச்சிருந்தானே கடைக்கு வழி போச்சா மூணாவது வேலை போச்சு முதலாளி சாகலையே எல்லாரும் என்ன மன்னிச்சுக்குங்க உங்க ஜாக்கெட் எல்லாம் திருட்டு போயிடுச்சு இன்னும் ஒரு மூணு மாசத்துக்கு ஜாக்கெட் இல்லாம அலைங்க தள்ளுங்கயா தள்ளுங்கம்மா தள்ளு இங்கதானே என் சைக்கிள் நிக்க வச்சிருந்தேன் எங்க போச்சு யாராவது பாத்தீங்களா பாக்கலையா அட பாவி கடைதான் திருட்டு போச்சு சைக்கிள்ல வீடு வீடா ஏறி ஊர்கா பட்டலம் போட்டு பொழப்பு நடத்தலான்னு பார்த்தேன் அதையும் ஒரு பையன் தள்ளிட்டு போயிட்டான் இனிமே சோத்துக்கு நான் என்ன பண்ண போறேன்